கைஸ் ஸ்க்ரீன் தெரியுதுல? எஸ் சார், எஸ் சார், தெரியுது. தெரியுது. ஓகேப்பா, குட். ஸோ ஓகே, ஸோ குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஒன்ஸ் அகைன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் வந்து பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, என்ன சார் சிஎஸ்எஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் ஹச்டிஎம்எல் பிளஸ் சிஎஸ்எஸ் சேர்ந்து தான் பார்க்கணும், ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹச்டிஎம்எல்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஹச்டிஎம்எல்லாம் என்ன, அதை எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணுறது, ஓகே, அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து ஒரு சிம்பிள் கோடிங் போகிறது, அதில் இப்போ டாக் டைப்னு என்ன கைஸ் சொல்லுங்கள், அதில் டாக் டைப்னு ஒரு கோடு போட்டிருப்பேன், அது எதுக்காக நான் போட்டேன் சொல்லுங்கள். it declare the version of HTML. ஏன்னா நீ HTML 5 வெர்ஷனை யூஸ் பண்ணுறேங்கிறத ப்ரௌசருக்கு எப்படி தெரியும், ஓகே, இப்போ எனக்கு தெரியும் பட் ப்ரௌசருக்கு எப்படி தெரியும், அதனால நீ டாக் டைப்புங்கிறத மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் எலமெண்ட்னா என்ன கைஸ் சொல்லுங்கள், எலமெண்ட்னா என்ன சொல்லுங்க. ஆ யா, ஹாய் ஓபனிங் அண்ட் க்ளோசிங் வரது. ஓகே பா, சூப்பர். அதாவது நல்லா கவனிங்க, எந்தெந்த டாகுக்கெல்லாம் ஓப்பனிங்கும் இருக்கணும் க்ளோசிங் இருக்கணும் அந்த இருக்கோ அந்த டாகை வந்து என்ன சொல்லுவோம், எலமெண்ட்னு சொல்லுவோம், மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ரைட்? ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி எலமெண்ட். எல்லாரும் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ ஆட்ரிபியூட்ஸில் நம்ம ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம், என்னன்னா ஹச்ஆர்எஃப், ஹச்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸு. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு பேஜிலிருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணோம், டார்கெட்டு, அதாவது நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ்ஆர்சி, ஒரு இமேஜை நீ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே இதில் வந்து ஹைட்டு, வித்து, ஆல்ட்டு, இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம், கரெக்டாக கைஸ்? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சென்டரில் எப்படி உங்களோட வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது, அதாவது சென்டர் டேக்குள்ளே போட்டிங்கன்னா சென்டரில் வந்துடும், கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நம்ம பார்த்து ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுத்தேன், நீங்களும் எல்லாருமே நல்லபடியாக பண்ணி அமைச்சிருந்தீங்க, குட், கன்க்ராச்சுலேஷன். ஓகே, ஸோ அதே மட்டும் இன்றைக்கும் அசைன்மெண்ட் தருவேன், எவ்ரிடே அசைன்மெண்ட் இருக்கும் கைஸ், ஓகே? ஆனால் நீங்கள் அது 1 ஹவர் பண்ணால் போதும், 1 ஹவர் கிளாஸு, 1 ஹவர் அசைன்மெண்ட், முடிஞ்சு போச்சு, ஃப்ரீயா, புரியுதா? ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ஸு. சிஎஸ்எஸ்னா என்ன சார், நோட் பண்ணிக்கோங்க, சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னா காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க, காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸ்பெல்லிங் தெரியலனா இங்க பாருங்க, நான் கூகுள்ல நான் டைப் பண்ணி காட்டுறேன், காஸ்கேடிங், இங்க வருது பாத்தீங்களா, காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ், ப்ளூரல்ல போட்டுக்கோங்க, நோட் பண்ணுங்க. வாட் இஸ் சிஎஸ்எஸ் அப்படினா காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். எஸ் சார், பண்ணியாச்சு சார். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா, குட். ஸோ இப்போ சரி சார், இப்போ நீங்கள் HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ்னு சொன்னீங்க, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் கிரியேட்டிங் எ வெப் பேஜஸ்ன்னு சொன்னீங்க. ஆமாம், எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த சிஎஸ்எஸ்ஸை வந்து காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்கிறீங்க, இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஸ்டைலிங் எ வெப் பேஜஸ், நோட் பண்ணிக்கோங்க, ஃபார் ஸ்டைலிங் எ வெப் பேஜஸ். ஓகே, அப்போ சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஃபார் ஸ்டைலிங் எ வெப் பேஜஸ். ஓகே, அதாவது அழகுபடுத்துறதுக்காக, ஒரு வெப்சைட்டை அழகுபடுத்துறதுக்காக, ஓகேவா? அது எப்படிலாம் அழகுபடுத்தலாம் அப்படின்னா, ஒரு அந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறது, அந்த டெக்ஸ்ட்டு பெருசாக்குறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ ஃபார் ஸ்டைலிங் ஏ வெப் பேஜஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும் கைஸ், ஓகே, அழகாக பண்ணிட்டு வாங்க. ஓகே, மூவ் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா, அடுத்து நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஓகே, இப்போ பாருங்க, இன்னைக்கு டேட் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் பண்ணுங்க. எப்பயும் போல் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு கிளாஸும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க, போய் பண்ணுங்க. எங்கே போய் பண்ணுவீங்க, ஜுக்குன் அகாடமியில், HTML ப்ராக்டிக்ஸுக்குள்ளா? ஓகே, இன்னைக்கு டேட் என்ன, June 10, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க பார்ப்போம், பண்ணுங்க கைஸ், பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. எல்லாரும் சொன்னால் தான் நான் அடுத்து போவேன், பொறுமையாக தான் டீச் பண்ணுறேன். இங்கே பாருங்க, HTML ப்ராக்டிஸ்க்குள்ள நான் ஆல்ரெடி June 8, June 9 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இன்றைக்கி வந்து June 10, ஏன்னா இன்றைக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ தான் உங்கள் எல்லா கூடையும் உங்களால் எடுக்க முடியும் பின்னாடி. June 10 HTML. ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், இதை விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள், சொல்லி கொடுத்துருக்கேல எல்லாருக்கும்,
சதீஷ் அண்ட் செல்வி உங்களுக்கு தெரியுமா எப்படி இம்போர்ட் பண்ணுன்ட்டு? தெரியலனா கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபைலு ஓப்பன் ஃபோல்ட்ரு. ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், அதை போய் சூஸ் பண்ணிக்கோங்க. மேலாக கிளிக் பண்ணி இங்கே பாருங்க, நான் கஸ்டமர் ப்ராக்டிஸ்க்குள்ளே ஜூன் 19க்கு மேலாக கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தேன்னா எனக்கு இது துண்டாக தனியாக இப்படி வந்துடும். இங்கே பாருங்கள், ஜூன் 10 நீங்கள் மேலே லெஃப்ட் சைடில் வந்துருச்சு பாருங்கள். பண்ணுங்க, பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? ஓகேப்பா. அதர்ஸ் பண்ணிட்டான் சொல்லுங்க. பண்ணியாச்சு. ஓகே சார். ஓகே ஓகே. செல்வி நீங்க பண்ணிட்டீங்களாமா? நான் பண்ணிட்டேன். பண்ணுங்க பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். இந்த செஷனையும் உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா? அதை அந்த யூடியூப்ல போட்டு அனுப்பிச்சிருவேன், யாருக்கும் அதை ஷேர் பண்ண வேணாம். ஓகே, நீங்க மட்டும் அதை பாருங்க. ஓகேப்பா. ஸோ இங்கே பாருங்க கைஸ், இப்போ என்னோட லெஃப்ட் சைடில் வந்துருச்சா ஒரு இண்டெக்ஸ் டாட் கஸ்டிஎம்எல் எப்பயும் போல கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட் ஐக்கான கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஐக்கான் இண்டெக்ஸ் டாட் கஸ்டிஎம்எல் கொடுத்து என்ட்ரு அமைக்கிட்டேன். ஒரு சிம்பிள் ஹஸ்டிஎம்எல் பேஜை நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க, நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க கூட சேர்ந்து. டாக் டைப் கஸ்டிஎம்எல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கைஸ், ஒரே நிமிஷம் எல்லாரும் கவனிங்களேன் இருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம் கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஷார்ட்கட்ல சொல்லி தரவா? டெல் மீ கைஸ். ஆ ஓகே சார். ஓகே, இங்க எல்லாம் என் கூட சேர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. ஓகே, இங்க நல்லா கவனிங்க. ஆச்சரிய குறின்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்பிளனேட்டரி சிம்பிள். ஓகே, அதாவது ஷிஃப்ட் அமைக்கி ஒன்னா அமைக்கினீங்கன்னா அந்த சிம்பிள் விழுகும். ஷிஃப்ட் அமைக்கி ஒன்னா 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 நம்பர் அந்த பட்டன் அமைக்கினீங்கன்னா அந்த சிம்பிள் விழுகும். அதை கர்சரால அந்த சிம்பிள் இங்க காட்டுது பாருங்க, அதை சூஸ் பண்ணுங்களேன், உங்களுக்கு அந்த கோடு இப்படி வந்துடும் டக்குன்னு. ஓகே, பண்ணுங்க, பண்ணி பாருங்க. இதுதான் அந்த லேயர்னு சொல்லுவாங்க, ஹஸ்டிமோட அந்த லேயர் ஆஃப் தி கோட் உங்களுக்கு வந்துரும். ஓகே நா, பண்ணுங்க गाइस. யாருக்குலாம் வந்திருக்கு, யாருக்குலாம் வரல சொல்லுங்க. வந்துச்சு சார். சூப்பர் பா. தெரியலனா கேளுங்க, சொல்லி தரேன். வந்துச்சு சார். ஓகே, எனக்கு வந்துச்சு நா. சூப்பர் பா. சரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஓகேப்பா, இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. ஆச்சரிய குறி என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, எக்ஸ்பிளேட்டரி சிம்பிள்னா. ஓகே, ஷிஃப்ட் அமைக்கி இப்படி ஒன்றா அமைக்கிறீங்கன்னா அந்த சிம்பிள் ஒழுகும். அங்கே வரப்பே அங்கே காட்டுது பாருங்களேன், அந்த இந்த இடத்துல கர்சர் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் காட்டுதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கோடு. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா கைஸ்? பிரீத்தி, காவியா வந்துச்சா உங்களுக்கு? ஓகேப்பா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த ஒன்றே ஒன்று தான், லாங்குவேஜ் இஎன்னா என்ன சார் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆட்ரிபியூட்டு. நேற்று நீங்கள் படிச்சிங்கல்ல அந்த ஹச்ரஃப், ஹைட்டு, வித்து, அந்த வரிசையில் இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகே, இது வந்து பெருசாக தேவை கிடையாது. இது இல்லைனாலும் உங்களுக்கு நம்ம ஏன்னா நம்ம நார்மலாக இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது இந்த சைனீஸு அப்படி இப்படி சவுத் கொரியா அப்படி இப்படிங்கிறவங்க தான் வந்து சில லாங்குவேஜை மாற்றுவாங்க இந்த இடத்துல. ஓகே, ஆனால் நம்ம வந்து இஎன் தான் யூஸ் பண்ணணும், இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் தான். புரியுதா? ஓகே, இட்ஸ் சப்போஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ அதனால வந்து இங்கிலீஷ்னா என்னது, இந்த ஹெட்டுங்கிறது இங்கிலீஷ் தானே, மெட்டாங்கிறது இங்கிலீஷ் தானே, டைட்டிலுங்கிறது இங்கிலீஷ் தானே, ஸோ அந்த பேஸ் பண்ணி தான். இது இல்லைனாலுமே உங்களுக்கு அது நார்மலாக அப்படி தான் எடுக்கும். புரியுதா கைஸ்? ஸோ அதனால இது பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம், பட் தெரிஞ்சுக்கோங்க லாங்குவேஜ் இஎனுங்கிறது இங்கிலீஷை குறிக்கும், லாங்குவேஜ் இஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, ஸோ அதே மட்டும் இந்த ரெண்டுங்கிறது நான் தனி டாப்பிக்கே இருக்குது, பின்னாடி வரும் உங்களுக்கு. ஓகே, இதை விட்டுருங்க. ஓகே, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தருவேன். அப்போ டைட்டிலுங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, நான் டைட்டிலுங்கிறது சும்மா சிஎஸ்எஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாடிக்குள்ளே ஒரே ஒரு H1 டேக் மட்டும் எல்லோரும் பண்ணுங்க பாப்பா, சும்மா வெல்கம் டு சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணுங்கள் எல்லாரும். பண்ணுங்கள் கைஸ்.
பண்ணியாச்சு சார். ஓகே குட் பண்ணியாச்சு சார். ஓகே பா சூப்பர். அதர்ஸ்? டன் சார். பண்ணியாச்சு சார். ஓகே பா. ஸோ இப்போ என்ன நான் பண்ண போறேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஓகே நோட் பண்ணிக்கோங்க, மூணு வழியில் தேர் ஆர் த்ரீ வேஸ் டு இம்ப்ளிமெண்ட் சிஎஸ்எஸ். நோட் பண்ணுங்க, தேர் ஆர் த்ரீ வேஸ் டு வேஸ் வழிகள், மூணு வழிகளில் நீங்கள் சிஎஸ்எஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இங்கிலீஷில் வந்து தேர் ஆர் த்ரீ வேஸ் டு இம்ப்ளிமெண்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு போடுங்க. தேர் ஆர் த்ரீ வேஸ் டு இம்ப்ளிமெண்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன வழிகள் சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட், நோட் பண்ணிக்கோங்க இன்லைன் ஸ்டைல் ஷீட். ஓகே அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், நோட் பண்ணிக்கோங்க இன்லைன் ஸ்டைல் ஷீட், அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஒன் பை ஒன்னா எழுதுங்கப்பா, சரிங்களா? ஒன் பை ஒன்னா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இன்லைன் ஸ்டைல் ஷீட், அப்புறம் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட், எழுதிக்கோங்க. இந்த மூணு வழிகளில் தான் நம்ம சிஎஸ்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இன்லைன் ஸ்டைல் ஷீட், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஓகேப்பா நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஓகே நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா நெக்ஸ்ட் எல்லாருக்கும் போலாம்ல. ஓகே குட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன்னா என்ன சார் அப்படின்னா இன்சைடு தி எலமெண்ட் அப்படின்னு ஒரு ஐபோன் போட்டு எழுதிக்கோங்க, அது பக்கத்துலயே இல்ல பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. இன்லைன் ஸ்டைல் ஷீட்னா என்ன சார் அப்படின்னா இன்சைடு தி எலமெண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்சைடு தி எலமெண்ட், இன்சைடு தி எலமெண்ட், இன்சைடு தி எலமெண்ட். வெளியில பாக்காதீங்க ஸ்டைல் அப்படின்னு அங்கனே வருது பாருங்க, அதை கர்சரால சூஸ் பண்ணுங்க, இந்த மாட்டம் வந்துடும். ஓகே இப்போ இந்த ஸ்டைலுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைலுக்குள்ள இப்போ இந்த வெல்கம் டு சிஎஸ்ங்கிறது எனக்கு நான் ரன் பண்ணா என்ன கலர்ல கைஸ் வரும் டிஃபால்ட்டா சொல்லுங்க? டிஃபால்ட்டா எனக்கு என்ன கலர்ல ரன் ஆகும் சொல்லுங்க? பிளாக். பிளாக் கலர்ல வரும். ஓகே நம்பிக்கை இல்லைனா இங்க பாருங்க, நான் ரன் பண்றேன். நான் எப்பயுமே நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாருமே மறந்துடுவீங்க. நடுவில் கிளிக் பண்ணி எங்கனையாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி எஃப்ஐயோ இல்லை ஃபங்க்ஷன் நமக்கு எஃப்ஐயோ நமக்கு ரன் பண்ணுங்க, புரியுதா? ஓகே ஸோ மாற்றி எது வெளியே கிட்டா கிளிக் பண்ணி ரன் பண்ணாதீங்க. பாருங்க எனக்கு டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் வெல்கம் டு சிஎஸ்எஸ்னு வருது. இது எனக்கு ப்ளூ கலரில் வேணும் சார், எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த கலரை நீங்கள் மாற்றலாம். எப்படின்னா இந்த ஸ்டைலுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி கலர் அப்படின்னு போடணும், COLOR கலர். ஓகே ப்ரோக்ராமிங்கில் கலர்னால் இப்படி தான் போடணும், COLOR தான். நம்ம நார்மலாக தான் COLOUR போடுவோம், அப்படி போடக்கூடாது. ப்ரோக்ராமிங்கில் இப்படி தான் நீங்கள் போடணும், கலர்னு போட்டு கோலன். நீங்கள் கோலன் போட்டாலே உங்களுக்கு அந்த சில கலர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? ஓகே இங்கே பாருங்க, நான் திரும்பியும் பண்ணுறேன், அந்த டபுள் குவாட்ஸுக்குள்ள கலர்னு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே கலர்னு டைப் பண்ணால் இங்கே மேலே வருது பாருங்க, அங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது கர்சரால் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு கலர் காட்டும் பாருங்க. எனக்கு ப்ளூ கலர் இருக்கா? ப்ளூ கலர் இல்லை சார், எனக்கு வந்து க்ரீன் தான் வேணும்னா நீ டைப் பண்ணிக்க, க்ரீன் டைப் பண்ணாங்கனே வரும். இல்லை ப்ளூனா ப்ளூன்னு டைப் பண்ணாங்கனே வரும், அதை சூஸ் பண்ணிக்க, அவ்வளோதான். ஓகே அதை டிஃபால்ட்டாகவே செமிகோலன் வந்துடும், புரியுதா கைஸ்? ஸோ இப்போ நீங்கள் உங்களோட நீங்கள் திருப்பி ரன் பண்ணுங்க. ஓகே எஃப்ஐஎம் கிட்டீங்கன்னா ரன் ஆகும். ரன் பண்ணுறப்ப இப்போ என்னோட கலர் எப்படி மாறிடுச்சா? வெல்கம் டு சிஎஸ்எஸ்ங்கிறது ப்ளூ கலராக மாறிடுச்சா? எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன், டெல் மீ கைஸ். எஸ் சார். பண்ணி பாருங்க, பண்ணி பாருங்க.
பண்ணி பாருங்க, அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்க. பொறுமையா பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, அப்புறம் செட் ஆயிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டா டக்கு டக்குன்னு கிளாஸ் போயிடலாம். ஓகே, அப்புறம் ரெகுலரா கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் வர வர வாரத்தில் 7 நாளுமே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. உங்களுக்கு அது செட் ஆகிற வரைக்கும் அப்படியே பாருங்க. செல்வி, காவியா, பிரீத்தி, அபிஷேக், சதீஷ், அனுஷ் எல்லாருக்கும் வந்திருக்கா? வந்திருக்கு சார். சூப்பர்ப்பா. இப்ப தெரியுதா? ஓகே சூப்பர்ப்பா, மைக்கை ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்லைன் ஸ்டைல் ஷீட் என்னன்னு இப்ப புரியுதா? ஓகே. ஸோ இப்ப இதுல இந்த கலருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நோட்ல எழுதுங்க இது அப்படியே. இந்த இந்த கோட ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதி அந்த கலருங்கிறது வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதுங்க. சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்ப அந்த கலருங்கிறது என்னது? சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த ப்ளூங்கிறது வேல்யூ அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? வேல்யூ அப்படின்னு அர்த்தம். கோலன், அதாவது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ. அந்த சி கலருங்கிறது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. நல்லா நான் சொல்றத கேளுங்களேன். நீங்க 20ல இருந்து ஒரு 30 ப்ராப்பர்ட்டியாவது மனப்பாடமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஓனா ஒரு வெப்சைட் பண்ணலாம். ஓகே, நெட்டை பார்க்காம நீங்களா மனசுல நினைச்சுக்கிட்டே அப்படியே நினைக்கிற டிசைனை பண்ணலாம். என்னது இது? வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கலருங்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, இந்த மாட்டம் ஒரு 20ல இருந்து ஒரு 30க்குள்ள நீங்க ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க ஓனா மனப்பாடமா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க நெட்டை பார்க்காம ஒரு வெப்சைட் நீங்க ஓனா பண்ணலாம். ஓகே, அந்த அளவுக்கு நான் சொல்லி தந்துடுவேன், புரியுதா? ஆனா அதுக்கு எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதெல்லாம் நீங்க நெட்ல கூட நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, ஓவராலா ஒரு 100, 100, 150 இருக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆனா அதுல ஒரு 20ல இருந்து 30 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்க ஓனா வெப்சைட் பண்ணலாம், புரியுதா கைஸ்? ஓகே, அதை நான் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுவேன். ஓகே, ஸோ அப்போ இந்த இந்த கலருங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கேயாவது நெட்டை பார்த்துட்டு வந்து இதை சொல்லிக் கொடுங்க சார், அதை சொல்லிக் கொடுங்கன்னா சொல்லாதீங்க. ஓகே, ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் எல்லாமே நாங்கள் டீச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒரு என்னால் ஒரு 20ல இருந்து 30 ப்ராப்பர்ட்டி தான் சொல்லித்தர முடியும். ஏன்னா இப்போ 150, 200 இந்த கஸ்டமர் சீசஸே நீங்கள் 1.5 மாதம் படிப்பீங்க. ஓகே, அது வேஸ்ட் ஆஃப் டைமு. இதை எங்கேயும் இன்றில் கேட்க போகிறது கிடையாது உங்களை. ஏன்னா நீங்கள் ரியாக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு முக்கியம், அது பேக்ஹெண்டில் பைத்தான் ஜாங்கோ தான் முக்கியம். அதனால் புரியுதா கைஸ்? நல்லா அந்த டச்சில் ப்ராக்டிஸ் இது இருந்தால் தான் உங்களால் அடது அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக தான் அந்த பேசிக்கை நான் ஸ்ட்ராங்காக சொல்லித்தரேன். ஓகே, ஓகே கைஸ். ஸோ அப்போ கலருங்கிறது ப்ளூ கலர். ஓகே, இப்போ இது வந்து இன்லைன் ஷெல் ஷீட். ஓகே, இதே மாட்டோம் இன்டர்னலில் பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணலாம். ஓகே, அதுக்கு இப்போ இதை நான் எடுத்துவிட்றேன், நல்லா கவனிங்க. இந்த கூட நான் எடுத்துவிட்றேன், இல்லைனா இது இருக்கட்டும், இந்த கூட அப்படியே இருக்கட்டும். நான் வேற ஒரு டாக் போடுறேன், H2 டாக் போடுறேன். ஓகே, இதில் வந்து சும்மா ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் அப்படின்னு போடுறேன். இந்த H2 வந்து எனக்கு வேற ஒரு கலரில் வரணும், ஒரு கிரீன் கலரில் வரணும். ஆனால் இதை இன்டர்னலில் எப்படி போடுறேங்கிறத பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்னல்லாம் என்னன்னா இன்சைடு தி வெப் பேஜ், நோட் பண்ணுங்க. இன்சைடு தி வெப் பேஜ், இன்சைடு தி வெப் பேஜ். நோட் பண்ணிக்கோ கைஸ், இன்சைடு தி வெப் பேஜ். ஓகேவா? அது என்ன சார் இன்சைடு தி வெப் பேஜ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா கைஸ்? இங்க நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இந்த H2-ஐ வந்து நான் டிசைன் பண்ண போறேன். இந்த ஹெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹெட்டுக்குள்ள தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்படி ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணணும், புரியுதா? பண்ணுங்க பாப்பா எல்லாரும், இந்த ஹெட்டுக்குள்ள இந்த ஸ்டைல்னு சொல்லி போட்டு ஒரு என்ட்ரமுக்குனே இந்த மாட்டம் வந்துடும். பண்ணுங்க எல்லாரும், பண்ணுங்க கைஸ், பண்ணிட்டு சொல்லுங்க. ஸ்டைலுன்னு இப்படி ஒன்று கிரியேட் பண்ணுங்க, ஹெட்டுக்குள்ளதான் இருக்கணும், அதுதான் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க.
பண்ணிட்டீங்களா? ஓகே பண்ணிட்டேன். சூப்பர்ப்பா, நெக்ஸ்ட் போலாமா? பொறுமையா பண்ணுங்க, அவசரப்பட வேணாம், தெரியலன்னா கேளுங்க, சொல்லி தரேன். ஓகே, இங்க கவனிங்களேன், இப்ப இது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்ங்கறத நீங்க நோட்ல நீங்க எழுதிக்கோங்க. இங்கனே இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் சீட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இது நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகே, கமெண்ட்னா என்னன்னா உங்களோட அவுட்புட் ஸ்கிரீன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, இது சும்மா ஒரு டம்மி கோடு மாட்டோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி டைப் பண்ணிக்கோங்க, இது நல்லா கொஞ்சம் ஒத்து கவனிங்க. இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்னு இதுக்கு மேல எழுதிட்டேன், ஸ்டைல் ஷீட் அப்படின்னு எழுதிட்டேன். இது அப்படியே காப்பி பண்ணுங்க, ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் அமுக்கி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அமுக்குனீங்கன்னா இந்த மாட்ட கமெண்ட் ஆகும். இதுதான் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பண்ணுங்க பாப்பா, எல்லாரும் பண்ணுங்க. திரும்பவும் நான் சொல்லித்தரேன், இங்க பாருங்க, அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? இது வந்து எனக்கு அவுட்புட்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, இதனால எனக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. அப்படின்னா இது சும்மா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போடுறேன் இந்த கோடை, ஏன்னா இது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் எனக்கு புரிஞ்சதுக்காக. அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல் அமைக்கி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு இப்படி வந்துடும், கிரீன் கலராக மாறிடும். ஓகே, இதுதான் கமெண்ட்ஸ்னு அர்த்தம். பண்ணி பாருங்க, பண்ணி பாருங்க. இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ணியே ஆகணும்ப்பா. அது எதுக்கு ஏங்கறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லி தரேன், உங்களுக்கே புரியும். ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னா எந்த பட்டன்னா? அந்த ஆச் இது இருக்குல கேள்விக்குரிய ஒரு பட்டன் போட்டிருக்கா, ரைட் சைடு வலது வலது பக்கம் சாஞ்சிருக்கா ஒரு ஒரு ஸ்லாஷ், அதுதான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். உங்களோட ரைட் சைடு ஸ்லாஷ் சாஞ்சிருக்கும், இந்த ஸ்லாஷ் தா இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஃபார்வர்ட் ஸ்லாஷ், இதுதான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். அதாவது கண்ட்ரோல் அமுக்கிட்டு அப்படியே பிரஸ் பண்ணியே அப்படியே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அமுக்கினா தான் அது கரெக்டா வரும். யாருக்கெல்லாம் வரல? என்ன கைஸ் வந்திருக்கா? ஹலோ கைஸ் வந்துருச்சா? வந்துருச்சு நான். ஓகேப்பா சூப்பர். ஓகே, இதை கத்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே குட், இப்போ இன்டர்னலுக்கு போவோம். இப்போ இந்த H2 நான் எப்படி டிசைன் பண்ணுவேன்னா, இந்த ஸ்டைலுக்குள்ளே இப்படி ஒரு என்டர் அமைக்கி, நீ எந்த டேகை நீ டிசைன் பண்ணணும், H2 டேகை நான் டிசைன் பண்ணணும். அப்போ H2 போடு, ஒரு ஒரே கேர்லி ப்ராக்கெட்ஸ், தெரியுமில கேர்லி ப்ராக்கெட்ஸ்னு என்னென்ன, இதுதான் கேர்லி ப்ராக்கெட்ஸ், போட்டுட்டு இப்படி ஒரு என்டர் அமைக்குங்க, அவ்வளோதான். ஓகே, இதை பண்ணுங்க பாப்பா எல்லாரும். H2 போட்டு ஒரு கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு என்டர் அமுக்குனீங்கன்னா இந்த செட்டப்பில் ஒழுகும், வருதா? பண்ணி பாருங்க, பண்ணுங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓகே, இந்த H2க்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ எனக்கு அதே மாட்டோம் கலரை நான் போடுறேன். கலருங்கிறது எதை குறிக்கும்? அந்த வேர்டோட கலரை மாத்துறது. ஓகே, இப்போ இதை வந்து நான் ப்ரௌனு போடுறேன். அதே மாட்டோம் இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது வந்து கலர் வந்து ப்ரௌனு இருக்கா? ஓகே, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணிங்கன்னா அங்கே வரும், நீங்கள் டைப் பண்ண அவசியமே கிடையாது. பேக்ரவுண்ட் கலர் எப்படி அதை சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நான் எல்லோ கொடுக்குறேன். எல்லோனா பேக்ரவுண்டு உங்களுக்கு ஃபுல்லாக உனக்கு அந்த வேர்டை சுற்றி எல்லோவாக வரும், புரியுதா? ஓகே, அதே மாட்டோம் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அலைன் வருது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் -ஐபன் அலைன், அதை சூஸ் பண்ணுங்க. இது வந்து இப்படி சென்டர் அங்கனே வரும், சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேர்டு வந்து சென்டராக வரும். ஒன்றும் இல்லை, ரன் பண்ணுறேன், நடுவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ரன் பண்ணுறேன்,
எப்படி வந்திருக்கா? ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் வந்திருக்கா, சென்டர்ல வந்திருக்கா, எப்படி சார் வந்துச்சு, எப்படி சார் அந்த பேக்ரவுண்ட்ல கலர் வந்துச்சு அப்படின்னா, அதுதான் என்ன அது ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப சொன்னேன்ல, 20 முப்பது ப்ராப்பர்ட்டி நீங்க படிச்சிருக்கோம். அதுல பாருங்க இப்ப எத்தனை படிச்சிருக்கீங்க, 3 படிச்சிருக்கீங்க. ஒன்னு கலரு, கலருங்கிறத நான் ஏன் கொடுத்தேன் அந்த டெக்ஸ்ட் கலரை மாத்துறதுக்கு. பேக்ரவுண்ட் கலர் எதுக்கு கொடுத்தேன், இந்த மாட்டை இப்படி பேக்ரவுண்ட்ல வரதுக்கு. ஓகே, அதுல டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு எதுக்கு கொடுத்தேன், அப்பதான் எனக்கு சென்டர்ல வரும். ஓகே புரியுதா கைஸ், எஸ் ஆர் எவ்ரி ஒன் புரியுதா? ஓகே வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, பண்ணாதீங்க, ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. அப்புறம் ஃபான்ட் டு ஃபேமிலின்னு டைப் பண்ணுங்க. நீங்க ஃபான்ட்னு போட்டாலே அங்கனே வருது பாருங்க. ஓகே, அதை கர்சரால சூஸ் பண்ணுங்க. அதுல எவ்வளவோ ஃபான்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதுல எதையாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்களேன். சூஸ் பண்ணிட்டு போய் ரன் பண்ணுங்களேன். ஓகே, உங்க ஃபான்ட் மாறுதா? ஹாய் காய்ஸ் குட் மார்னிங்றது மாறுது பாருங்களேன், ஒரு டிஃபரெண்டா புரியுதா? அப்ப ஃபான்ட் டு ஃபேமிலி இதுதான், திரும்ப சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. நீங்க மொத்தமா அப்படியே நீங்க டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபான்ட்னு போட்டாலே அப்படியே உங்க கர்சரால ஃபான்ட் ஃபேமிலியை சூஸ் பண்ணிக்கோங்க. எதையாவது ஒன்று சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபான்ட்டை நீங்க பாருங்க, உங்களுக்கு ஃபான்ட்டு மாறும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன் புரியுதா? ஓகே, அடுத்து அடுத்து பாருங்க, அடுத்து லாஸ்ட் ஒன்னே ஒன்று, ஃபான்ட்டுன்னு போட்டு சைஸ்ன்னு போடுங்க. ஃபான்ட் ஐஃபன் சைஸ்ன்னு போட்டு பிக்சல் கணக்கில் தான் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 30 பிக்சல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க உங்களோட அந்த ஃபான்ட்டை எவ்வளோ பெருசாக காட்டும் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக காட்டுது தெரியுதா? 30 பிக்சலாக பெருசாக காட்டுதா? அப்போ நான் ஒரு 60-70 பிக்சல் போடுறேன். அப்போ என்னோட வேர்டை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக காட்டணும், எப்படி எவ்வளோ பெருசாக காட்டுது பாருங்கள். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அப்போ நம்ம 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ அந்த H2க்குள்ளே போட்டனால அந்த H2 மட்டும்தான் மாறும். புரியுதா கைஸ்? ஓகே, அப்போ அந்த கலருங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்ட் கலருங்கிறது பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட் லைன் சென்டர்னா அந்த சென்டரில் வரும், ஃபாண்ட் ஃபேமிலினா அந்த ஃபாண்ட்டை மாற்றும், ஃபாண்ட் சைஸ்னா அந்த சைஸே இன்க்ரிமெண்ட்டை அது பெருசாக்கி காட்டும். புரியுதா? ஓகே, பண்ணி பாருங்கள், பார்ப்போம், பண்ணுங்கள், பண்ணி அவுட் புட் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், டவுட் இருந்தா கேளுங்க. 5 ப்ராப்பர்ட்டி போய் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கப்பா. சார், இப்போ நம்ம அந்த இன்லைன் சிஎஸ்எஸ்ல H1ல ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்துருக்கோம். இதே இது இன்டர்னல் சிஎஸ்எஸ்லயும் H1 கொடுத்தா எந்த கலர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க? ஓகே, அருமையான குவெஸ்டின். ஓகே, நல்லா கவுனிங்க. ஓகே, கேட்ட குவெஸ்டின் தரமான குவெஸ்டின். என்னன்னா, இத நான் ஆக்சுவலா சொல்லி தருவேன். ஓகே, இப்போ என்ன கான்செப்ட்னா, நீ எது வந்து கோடுக்கு பக்கத்துல இருக்கு, இன்லைனா இன்டர்னலா சொல்லுங்க. கோடுக்கு பக்கத்துல ஒட்டி இருக்கிற மாட்ட எது இருக்கு? இன்லைன். அதுதான் எடுக்கும். புரிஞ்சா? நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க, H1 இப்படி மேல போட்டுக்கோங்க, சரிங்களா? அதை நீங்க டிசைன் பண்ணுங்க. கலர் வந்து நான் ரெட்னு போடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு ஆனா இங்க வந்து கலர் ப்ளூன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு ஆன்சர்ல என்ன வருது? ப்ளூ கலர் தானே எடுக்குது, ரெஃபரன்ஸ் பண்ணியும். புரியுதா? அப்ப என்ன எடுத்திருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, என்ன எடுத்திருக்கு? அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஆனா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும், கரெக்ட் தானே? இப்ப இதுல போய் இன்லைன் யூஸ் பண்ணிட்டு அதே H1 இன்டர்னல் யூஸ் பண்ணா அது வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கைஸ், நோட் பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்க. வேற டவுட் இருந்தா கேளுங்க. சார், இன்லைன்ல இப்ப ஒரு அட்ரிபியூட் மட்டும் கொடுத்துருக்கோம், ஸ்டைல் கலர் ப்ளூனா. இப்ப நெக்ஸ்ட் ஒரு அட்ரிபியூட் இப்ப ஃபான்ட் சைஸ் கொடுக்கறோம்னா அது கிட்ட கமா போட்டு கொடுக்கணும். ஆஹா, அதான் அந்த செமிகோலன் போட்டுருக்காங்க இல்ல, அது பக்கத்துல அப்படியே டைப் பண்ணுங்க. அதாவது இப்ப அங்கேயே டைப் பண்ணாலே வரும், பேக்ரவுண்ட் கலரு எனக்கு வந்து இப்படி அக்வா கலரு அப்படின்னு போட்டேன்னா அங்கேயே செமிகோலனுக்கு அப்புறம் திருப்ப டைப் பண்ணுங்க டெக்ஸ்ட் அலைன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ டெக்ஸ்ட் அலைன் சென்ற இப்படியே நீங்க வந்து ஒரு 1000 லைன் கோடு போடுறீங்க. எப்படியும் ஒரு 1000 லைன், மினிமம் ஒரு 1000 லைன் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இதுக்கும் நீங்க இப்படி உள்ளுக்குள்ள போய் கூட எழுதிட்டு இருப்பீங்களா? புரியுதா? இப்படியே லென்த்தா போய்கிட்டே இருக்கும், அது தப்பு. ஓகே, அதனால தான் இன்லைன் வந்து 5% தான் நீங்க யூஸ் பண்ணணும், இன்டர்னல் வந்து ஒரு 40%, மிச்சம் இருக்கிற ஒரு 60% எக்ஸ்டர்னல் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, ஒரு நியாயமா பாருங்களேன், இது எப்படி நீங்க எல்லா கோடுக்கும் இப்படியே இன்லைன் டைப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா டைம் வேஸ்ட். ஓகே, இங்க பாருங்க எடுக்குதா? ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டேனா? ஆனா இதை நீங்க இன்லைன்ல இப்படி அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? இது எதையாவது ஒரு பட்டி சும்மா ஒரு வீடை ஃபுல்லா கட்டிட்டு ஒரு சின்ன இடத்துல ஒரு ஓட்டம் விழுந்திருக்கு, அதை சிமெண்ட் போட்டு அடைக்கிறீங்க, அந்த மாட்டம் இது. புரியுதா? ஓகேப்பா, வேற கைஸ் டவுட் இருந்தா கேளுங்க, பண்ணி பாருங்க. 5 minutes டைம் தரேன், அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்க, அடுத்து எக்ஸ்டர்னல் பேர்லாம். எக்ஸ்டர்னல் தான் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ல, அதான் யூஸ் பண்ணணும், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்.
பண்ணியாச்சு சார். சூப்பர்ப்பா, நெக்ஸ்ட் போலாமா? அதார் சொல்லுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க பொறுமையா. இன்னைக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் நல்லா ஜாலியா இருக்கும், சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து பண்ணுங்க சார். சொல்லுங்கப்பா. H2 குள்ள கலர் கொடுக்கும்போது அந்த கலர் கேக் உள்ள அது காட்ட மாட்டேங்குது சார். ஒண்ணு இல்ல, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க பாருங்க, நீங்க என்னோட பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க, டைப் பண்ணுங்க அப்படியே கூட சேர்ந்து. கலர்னு டைப் பண்றீங்களா? இந்த கர்சரால சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், புரியுதா? அப்பதான் அப்படியே கேக்கும், கூட்ட கூட்டத்தோட கூட்டமா கேக்கும், அப்ப அப்படியே சூஸ் பண்ணுங்க, புரியுதா? அது சார் அப்படியே மாட்டது, கலர்னு வர மாட்டது. அந்த கலரே வர மாட்டேங்குதா இல்லையா? நீங்க அப்ப மத்ததெல்லாம் வருதா? இல்ல அப்ப நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க, H1 ஸ்டைல தூக்குங்க, ரிமூவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீங்க கோட ஏதோ மிஸ் பண்ணிருக்கீங்க, இங்க பாருங்க, நல்லா உத்து பாருங்க, இந்த கோட இங்க பாருங்க, பெருசாயி காட்டுறேன். H2 போட்டு கேர்லி பிராக்கெட் அமுக்கி என்டர் அமுக்குங்க. இங்க பாருங்க, நான் திரும்பி போடுறேன். H2 போட்டீங்களா? ஸ்டைல்ல க்ளோஸ் ஆயிருக்கா? ஓபன் க்ளோஸ் இருக்கா? இருக்கா? இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் H2 போட்டீங்களா? என் கூட சேர்ந்து பண்ணுங்க, H2 போட்டீங்களா? கர்லி பிராக்கெட் சமிக்கி இப்படி நடுவில் இப்படி என்டர் அமுக்கினீங்களா? இப்படி இந்த மாட்டம் வந்திருக்கா கோட? வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, வரலன்னா இப்போதைக்கு டைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம் அதை என்னான்ட்டு. ஓகே சார். ஓகேப்பா. அண்ணா என்ன நீங்க சொன்ன மாதிரி? ஆ சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டோம். இல்ல சதீஷ், உங்க வாய்ஸ் கேட்கல, நீங்க என்ன ஏதோ பேசுறீங்க. அண்ணா நான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். ஆ சரி. சதீஷ் அண்ணா கேக்குதா? கேக்குதுப்பா, இப்பதான் கேக்குது. என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு வரல. என்ன வரல? அவுட்புட்ல வரலையா? ஆ அவுட்புட்ல வரல. ரெஃப்ரெஷ் பண்ணீங்களா மேல அவுட்புட்ட ஃபர்ஸ்ட், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணீங்களா? ஆமாடா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணி பாருங்கப்பா. இங்க ஃபைல்ல போய் ஆட்டோ சேவ் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணீங்களா? நீங்க லேப்டாப்லயே கனெக்ட் பண்ணிருக்கீங்க இந்த மீட்டிங்க? இல்லப்பா, இந்த லேப்டாப்ல அந்த லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க மீட்டிங்க? இல்ல இல்ல, மொபைல்ல. சரி, அந்த போட்டோ எடுத்து அந்த கோட் அப்படியே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க டக்குனு. உங்க கோட் அப்படியே போட்டோ எடுத்து, அழகா அந்த போட்டோ எடுத்து டக்குன்னு ஷேர் பண்ணுங்க எனக்கு. கைஸ், வேற யாருக்கு இந்த மாட்டம் வரல சொல்லுங்க, வேற யாருக்கு வரலையா? பிரீத்தி, காவியா வரலையா? அபிஷேக், அனுஷ் வந்துருச்சு ப்ரோ? வந்துருச்சு. ஓகேப்பா, குட். அமிச்சிட்டீங்களா வாட்ஸ்அப்ல? அமிச்சிட்டீங்களா? அந்த கீழே H2 கோட் எங்க இருக்கு? எப்படின்னா? உங்க அவுட்புட் ஓபன் பண்ணுங்க, அதான் ரன் ஆகுதேப்பா. கீழே H2 ஓபன் பண்ணுங்க, கீழே அந்த H1 கோட் எனக்கு அமைச்சிருக்கீங்கல்ல, அதாவது லைன் நம்பர் 19 ல இருந்து கோட காணாம பாருங்க. எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க, அதை கீழே லைன் நம்பர் 19, 20 எல்லாம் எனக்கு கணக்கு தெரியல, அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. அதையும் ஃபாண்ட் சைஸ் 600 பிக்சல் ஏன் போட்டிருக்கீங்க? 60 பிக்சல் மாத்துங்க, 600 பிக்சல் போட்டா எவ்வளவு தண்டிக்கு வரும்? அதை மாத்துங்க. லைன் நம்பர் 14 பாருங்க. அமுச்சு விட்டீங்களா?
நீங்க H2 போடவே இல்லையே. H2 கோட் இல்லாம H2 போட்டீங்கன்னா அப்புறம் எப்படி எடுக்கும்? எதுலனா இங்க பாருங்க, எனக்கு நான் H2 இங்க கீழே போட்டிருக்கேனா இல்லையா? என் ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் போட்டிருக்கேன். ஆ, நீங்க அந்த கோடே போடலல, அப்புறம் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? ஆ ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஆ ஓகே பா, தப்பு பண்ணாத கத்துக்க முடியும். ஆ ஓகே, குட், பண்ணுங்க. தேங்க் யூ. நான் ஓகே பா. வேற யாரே செல்வி, உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சா? எஸ் சார். ஓகேப்பா, குட். கைஸ் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும், ஏன்னா நீங்கள் எல்லாருமே சில பேர் கூட ஆன்லைனில் படிச்சுருந்துருக்கலாம். ஓகே, அதனால் தான் பேசிக் அப்படி தான் இருக்கும். அது பிக்கப், அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த பிக்கப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்போ ஒரு 1 வீக் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குனு நீங்கள் கோடிங் வந்துடும் உங்களுக்கு. ஓகே சொல்லுங்கள், சதீஷ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்து மூவ் பண்ணலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா ஷீட்டு கைஸ், இப்போ நான் அந்த பாடிக்குள்ள கூடலாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இன்டர்னலையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நீங்களும் ரிமூவ் பண்ணுங்க பாப்போம். ரிமூவ் பண்ணுங்க, பண்ணவங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா, சூப்பர். அந்த கோட்டாவா, அந்த கைஸ் நீங்க போட்ட கூட ஒரு போட்டோ வேணா எடுத்து வச்சுக்கோங்கப்பா சேஃப்டிக்கு. ஓகே, ஒரு போட்டோ மொபைல் எடுத்து வச்சுட்டு ரிமூவ் பண்ணுங்க. நீங்க போட்ட கூட ஒரு மொபைல சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சும்மா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தெரியல, தெரியாதவங்க தெரியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாடிக்குள்ளே அதே மட்டன் ஒரு H1 டாக் நான் போடுறேன். நான் சும்மா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். 2024. என்ன गाइस, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, குட், பண்ணிட்டீங்களா எல்லாருக்கும்? சூப்பர். இப்போ அந்த ஹச்ஓ டாக்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டீங்களா? இங்க நல்லா கவனிங்க எல்லாரும், உங்க டெஸ்க்டாப் ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. சொல்லி கொடுத்துருக்கேன், டெஸ்க்டாப் ஃபோல்டர் என்னது? உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குள்ள அந்த June 19 குள்ள பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன அப்புறம் பண்ணாத அப்புறம் பண்ணுங்க. June 19 கஸ்டமர் குள்ள ஓபன் பண்ணீங்கன்னா உங்க இன்டெக்ஸ் பேஜ் இருக்கும், இங்க போய் நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இமேஜஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதே சேர்த்து பண்ணுங்கள், ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். பண்ணுங்கள் பார்ப்போம், இந்த ரெண்டு ஃபோல்டருக்கு நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். பண்ணுங்கள், பண்ணிங்க விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டுமே லெஃப்ட் சைடில் வந்திருக்கும். பண்ணி பாருங்கள் பார்ப்போம், பண்ணுங்கள் கைஸ். இம்போர்ட் பண்ணது கரெக்டாக தானே இம்போர்ட் பண்ணிங்க? June 19 தானே இங்கே மேலே இருக்கணும். யாராவது செக் பண்ணி பாருங்கள் சார், நான் மாற்றி பண்ணியிருக்கேனா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். இந்த லெஃப்ட் சைடில் June 19 மட்டும்தான் மேலே இருக்கணும். ஓகே, நல்லா கொஞ்சம் ஒத்து பாருங்க, தெரியலன்னா கேளுங்க. பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க
நான் பண்றேனா? ஓகேப்பா, வேற யாரும் இன்னும் பண்ணல? அதர்ஸ் பண்ணிட்டீங்களா கைஸ்? எஸ் சார். செல்வி பண்ணிட்டீங்களாமா? எஸ் சார். ஓகே, இங்க நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா என்னன்னா, பிராக்கெட் எழுதிக்கோங்க, அவுட் சைடு தி வெப் பேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவுட் சைடு தி வெப் பேஜ் அப்படின்னு போடுங்க. அவுட் சைடு தி வெப் பேஜ், அவுட் சைடு தி வெப் பேஜ். ஓகே, ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இங்கே பாருங்களேன் கைஸ், என் ஸ்க்ரீன் பாருங்களேன், என் ஸ்க்ரீன் பாருங்க எல்லாரும். இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேலே, அந்த மேலே கிளிக் பண்ணணும். ப்ளூ கலராக மாறுதா இப்படி, உத்து பாருங்க. அந்த சிஎஸ்எஸ்க்கு மேலே கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுங்க. அதில் ஸ்டைல் stylyle, stylyle ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்து என்ட்ரு அமுக்குங்க. ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். பண்ணுங்க, பண்ணுங்க பார்ப்போம். திரும்ப சொல்கிறேன், அந்த சிஎஸ்எஸ்க்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலராக தெரியும் உங்களுக்கு, மாறும் அந்த இது. அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுங்க. அதில் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்து என்ட்ரு அமுக்குங்க. ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலு கிரியேட் ஆகும். இப்படி தான் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை கிரியேட் பண்ணணும். எப்படி எப்படி டாட் கஸ்டமர்னு எங்கிறது எக்ஸ்டென்ஷன், அந்த மட்டும் டாட் சிஎஸ்எஸ்ங்கிறது சிஎஸ்எஸோட எக்ஸ்டென்ஷன், அடையாளம் அப்படின்னு அர்த்தம். பண்ணுங்கள். நீங்கள் என்ன பேர்னாலும் கொடுக்கலாம், பட் ஸ்டைலுங்கிற நேமே கொடுங்க, சரிங்களா? ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னே கொடுங்க. பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க கைஸ், பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. சரி, ஒரு வாட்டி சொல்லுங்க. அதான்ப்பா, இப்போ நீங்கள் சிஎஸ்எஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்களப்பா, லெஃப்ட் சைடில். அதுக்கு மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ ஃபைல் இப்படி வரும், கிளிக் பண்ணிங்கன்னா, நியூ ஃபைலை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணுற மாட்டோம் உங்களுக்கு வருமா? அதில் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைலுக்கு இப்படி கிரியேட் ஆயிரும். புரிஞ்சா? பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகேப்பா, பண்ணிட்டீங்களா? காவியா, பிரீத்தி, அனுஷ், அபிஷேக். எஸ் சார். ஓகே, நீங்க என்ன மாச்சே? செல்வி, சதீஷ். ஓகேண்ணா, நான் பண்ணிட்டேன். சூப்பர்ப்பா. நீங்கம்மா செல்வி, பண்ணிட்டீங்களா? பண்ணுங்க, பண்ணுங்க. கொஞ்சம் வீட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா எல்லாரும், சரிங்களா? அப்போ தான் அந்த ஃபாஸ்ட் வரும். ஓகே, உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அந்த ஒர்க் பண்ண 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 ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதுக்கு தான் அசைன்மெண்ட் கொடுக்குறது உங்களுக்கு, சரிங்களா? பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகே, இங்கே நல்லா கவனிங்க கைஸ். இப்போ என்கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸாக வந்து நான் வந்து கலர் மாற்ற போகிறேன். எப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர், சாரி, எல்லோ கலராகவும், அந்த சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிற வேர்டை வந்து சென்டராகவும் ப்ளூ கலராகவும் மாற்ற போகிறேன். அது எப்படின்னா, அந்த ஸ்டைலுக்குள்ளே எழுதுறேன். அதே கோடு தான் H1 கேர்லி ப்ராக்கெட் சமைக்கி என்ட்ரமிக்கிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ, எல்லோன்னு கொடுத்தாலே அங்கேயே வரும். அடுத்து அதோட டெக்ஸ்ட் கலர் இப்படி தானே கொடுப்போம், கலர்னு கொடுத்து ப்ளூ. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுப்போம், டெக்ஸ்ட் அலைன், அங்கனே வருது பாருங்க, சென்டர். அதுக்கப்புறம் என்னது, அந்த ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்து
ஒரு 30 பிக்சல், புரியுதா கைஸ்? அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்து ஏதாவது ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணுங்க, புரியுதா? ஓகே, ஸோ பண்ணுங்க பாப்பா, எல்லாரும் பண்ணுங்க கைஸ், பண்ணுங்க. பண்ணியாச்சா கைஸ்? பண்ணிட்டா சொல்லுங்க. அண்ணா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. பாண்ட் ஃபேமிலி இருக்கலாமா? ஆமா. அதுல வந்து நம்ம அதுல வர ஆப்ஷன்ல நம்ம எதனாலும் கொடுத்துக்கலாமா, இல்ல இப்படி தான் கொடுக்கணும்? எதனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். எதனாலும் சூஸ் பண்ணலாம்ண்ணா. ஆமா. ஆ ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகேப்பா. நிறைய இருக்கு கைஸ் போக போக, உங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்லித்தரேன். ஆன்லைன்ல ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் இருக்கு சரிங்களா? அதெல்லாம் அட்வான்ஸ்ல வரும், ஆன்லைன்ல இருந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ற மாட்டோம் இருக்கும். இது வந்து சும்மா பேசிக்கா அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபாண்ட்ஸ், இதை தாண்டி நிறைய இருக்கு. ஓகே, பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகேப்பா, சரி. இப்போ நான் ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்க, என்னோட இண்டெக்ஸ் டாட் கஸ்டமரில் போயிட்டு ரன் பண்ணுறேன், ரன் ஆகலை பார்த்தீங்களா? நார்மலாக தான் எடுக்குது. ஏன் அப்படின்னா, இது என்ன ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ங்கிறது என்னோட சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கு, இந்த இண்டெக்ஸுங்கிறது தனியாக இருக்கு. அப்போ அதை நான் கனெக்ட் பண்ணும்ல எஸ்ஆர்ஓ கைஸ், அப்போ கனெக்ட் பண்ணால் தானே எனக்கு அதை வந்து கலர் மாறும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா சர்ச் ஷீட்டை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இதுதான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஓகே, ஸோ எப்படி நீ எக்ஸ்ட்ரல் ஷேர்ஷீட்டை கனெக்ட் பண்ணுவேன் உன் கோடில் அப்படின்னா, ஓகே இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. ஓகே, இந்த ஹெட்டுக்குள்ளே நீங்கள் எங்களாலும் இதை கனெக்ட் பண்ணலாம், லிங்க்குங்கிற ஒரு டேக் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ லிங்க்குன்னு இப்படி போட்டு ரெல்லில் வந்து, ரெல்லுனா என்னது, ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். அதில் ஸ்டைல் ஷீட் STYLESKHEET ஸ்டைல் ஷீட்டுங்கிற கரெக்டான நேம் கொடுக்கணும். சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் இது நார்மல் HTML ஃபைலாக எடுத்துக்கோ. ஓகே, இந்த ரெல்லில் வந்து ஸ்டைல் ஷீட்டுன்னு கொடுத்துட்டு HREF டைப் பண்ணுங்கள், அங்கேனே வரும் பாருங்கள். அதில் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, எப்படி கனெக்ட் பண்ணணும், டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டாலே அங்கேனே வரும். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் சூஸ் பண்ணுங்கள், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், லாஸ்ட்டில் கிரேட்டர் தென் சிம்பிள் க்ளோஸ் பண்ணிடுங்க, புரியுதா? இப்படி தான் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஷெல் ஷீட்டை கனெக்ட் பண்ணணும். இப்போ போய் நடுவில் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பாருங்களேன். ஓகே, எப்படி எடுக்குதா? சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு போட்டு அழகாக வந்திருக்கா? எஸ்ஆர் நோ எவ்ரி ஒன், டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, அழகாக பண்ணுங்கள் பார்ப்போம், கரெக்டாக பண்ணுங்கள், இந்த கூடை பண்ணுங்கள் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டாலே அங்கேனே வரும்ப்பா, நீங்கள் கஷ்டப்பட்டு டைப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, காலம் மாறி போச்சு. ஓகே, டைப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இல்லை சார், எனக்கு கேட்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் நீங்கள் டைப் பண்ணிருங்க, அப்போ வேறு வழி இல்லை. உங்கள் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் இது மட்டும் வராது கைஸ், இப்போ யாருக்கோ செல்விக்கு யாருக்கோ சொன்னீங்களே,
கலர் வர மாட்டேங்குது, மேபி அதனால கூட இருக்கலாம். தமிழ்நாடு இல்ல சிஎஸ்கே அப்படின்னே போடுறோம், சிஎஸ்கே சிஎஸ்கே ஃபெஃபிகான் இமேஜ் அப்படின்னு நான் போடுறேன், இங்க வருதா? ஓகேவா? இப்ப இது எதையாவது நான் ஒன்னு டவுன்லோட் பண்றேன், இங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுக்குறேன். எங்க போய் சேவ் பண்ணணும் சொல்லுங்க பாப்பா, எங்க போய் சேவ் பண்ணணும்? உங்களோட அந்த ப்ராஜெக்டுக்குள்ள ஜூன் 19 சாரி ஐயோ ஜூன் 19 போட்டு வச்சிருக்கேன், இன்னைக்கு டேட் என்ன 10 ஓகே ஓகே, அந்த ஜூன் 10க்குள்ள இமேஜஸ்க்குள்ள போய் இந்த நேம மாத்திக்கோங்க. இது என்ன இமேஜ்? சிஎஸ்கே 1 போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? இப்ப உங்களோட இமேஜ் எங்க இருக்கு சொல்லுங்க? இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள தானே இருக்கு. எஸ் ஆர் நோ? எஸ். சொல்லுங்கப்பா. ஓகே, இப்ப இந்த லிங்க் ரெல்ல இப்படி ஐகான் போட்டுக்கோங்க. ஐகான் என்னது? அந்த ஃபிஃபிகானுக்காக. இப்ப ஹச்ரஃப்ல வந்து எப்படி போடணும்? இப்படி க்ளோஸ் பண்ணிச்சுக்கோங்க. டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்குதா இமேஜஸ்ன்னு? அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே சிஎஸ்கே கேட்குதா? சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், வந்திருக்கா மேலே இப்படி குட்டியாக சிஎஸ்கே ஐக்கானு, சிஎஸ்எஸ்க்கு டைட்டில் பக்கத்தில் வந்திருக்கா? புரியுதா? இப்போ ஏன் இப்போ டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டேன்னு? எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன்? எஸ் சார். இதையும் சேர்த்து பண்ணுங்கள் எல்லாரும், இதையும் சேர்த்து கூட பண்ணிக்கோங்க கைஸ், இதையும் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ நான் ஒன்னே ஒன்று மட்டும் இப்போ நான் சொல்லித்தரேன் ஸ்டைல் ஆர்ட் சிஎஸ்எஸில். இதை முடிச்சுட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும். அது என்ன அசைன்மெண்ட்ங்கறத ஆல்ரெடி நீங்க பண்ண அசைன்மெண்ட் ரீபில்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அது என்னங்கறத நான் சொல்றேன். கைஸ் நீங்க மொபைல்ல வீடியோ எடுத்து அனுப்புங்க கைஸ், நீங்க யாரோ ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து அனுப்புறீங்களே, பிரீத்திவா யார் அது? ரெக்கார்ட் எடுத்து எனக்கு அனுப்புறீங்களா? ஓகே, அந்த மாதிரி அனுப்பாதீங்க. இப்போ உங்க கோட வந்து இப்படி சும்மா இப்படி ரன் பண்ணுங்க, எனக்கு இது அவுட்புட் இருந்தா போதும். அவுட்புட்டா ஒரு போட்டோ எடுத்து அனுப்பலாம், சரி மொபைல் உங்க லேப்டாப்ல இல்ல அது வீடியோ எடுத்து சார் இங்க பாருங்க இதுதான் கோடு, இதுதான் இதுதான் வந்து அவுட்புட்னு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்க முடிஞ்சு போச்சு, ஒரு 30 செகண்ட் வருமா இது? அவ்வளவுதான், அதை எனக்கு அனுப்புங்க, அப்பதான் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சா? ஓகேப்பா, இதே மாதிரி தான் கைஸ் எல்லாரும் உங்களோட அசைன்மெண்ட் அனுப்பணும். புரிஞ்சா? வீடியோ எடுத்து அனுப்புங்க தயவு செஞ்சு. காமன் குரூப்ல எதுனால எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, பிரைவேட்டா எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, சில ரூல்ஸ் இருக்கு, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி அந்த நம்பருக்கு எதுவும் கால் பண்ணாதீங்க, அது கால் எடுக்காது. ஓகே, அது ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் தான். பட் எனி திங் எல்ஸ் அந்த வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து காமன் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்கப்பா. புரியுதா? ஓகே, என்னால கிளாஸ் வர முடியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளாஸ் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அதை நான் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருவேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால எனக்கு எனி திங் எல்ஸ் டவுட் இருந்தாலும் எப்பனாலும் கேளுங்க. ஓகே, உங்களுக்கு நான் பார்த்தேன்னா உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சுனா அடுத்து எனக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். ஓகே, எனக்கு 12:30 கேபு, அவ்வளோதான். இந்த முடிஞ்சுன்னா நான் அடுத்து கிளம்பி சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் ஈவினிங் தான் வருவேன். ஓகே, வந்துட்டு அடுத்து ஈவினிங் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அடுத்து நான் நைட்டு கிளாஸ் இருக்குது. உங்கள் உங்களை மட்டும் அந்த முடிய போகுது அந்த வெப் டெவலப்மெண்ட் பேட்ச், அதுக்கு அவங்களுக்கு நைட்டு எடுப்பேன். ஓகே, இதை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நாளைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா? நாளைக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நாளைக்கு இதே மட்டும் 10 மணிக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த ஒரு செட் அட்வான்ஸ் அப்படியே அப்படியே உங்களுக்கு தெரியும், டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அசைன்மெண்ட் மட்டும் பண்ணிடுங்க கைஸ், நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது நல்ல மக்கப்பாக மனப்பாடமாக நிற்கும். பண்ணிட்டீங்களா கைஸ்? ஹலோ, பண்ணியாச்சு சார்.
சொல்லுங்க. இந்த வீக் நான் வரேங்க, கொஞ்சம் இப்போ வந்து சென்னை இந்த வீக் தான் வந்தேன். இந்த வீக் நான் சாட்டர்டே சண்டேல வரேங்க. அதாங்க சாட்டர்டே சண்டேல வரேங்க. ஆ தேங்க்யூங்க. ஆ ஆ தேங்க்யூ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? பண்ணிட்டீங்களா? யாருக்கெல்லாம் அவுட் புட் வரல? எல்லாருக்கும் வந்திருக்கா கைஸ்? எல்லாருக்கும் அவுட் புட் வந்திருக்கா? ஓகே, இன்னும் வேற யாருக்கு அவுட் புட் வரல? இல்ல பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னும்? இந்த ஐகான் கூட அப்புறம் பண்ணிக்கலாம் கைஸ், பிரச்சனை கிடையாது சரிங்களா? எனக்கு இந்த ஸ்டைல் ஷீட்டே எடுக்குது உங்களுக்கு, அதை மட்டும் பாருங்க. இதை கூட நீங்க இந்த ரெக்கார்டுடைய பார்த்து கூட பொறுமையா பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சேனலில் நான் போட்டு இது பண்ணுவேன் சரிங்களா? உங்களுக்கு நான் போட்டேன்னா உங்களுக்கு வீடியோ அங்கே காமிச்சிரும், லிங்க்கையும் நான் அனுப்புறேன் அப்லோட் ஆனதுக்கப்புறம். நான் லிங்க் அனுப்புறேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. ஒன்றும் இல்லை, பழைய லிங்க்ல போய் பார்த்தாலே அதே அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். இன்னைக்கு டேட்டு போட்டேன் நான் போட்டிருப்பேன் சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் போகலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போகலாமா? போகலாம் சார். ஓகே அதர்ஸ் நெக்ஸ்ட் போகலாமா? எஸ் சார். யாரும் பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கப்பா. ஓகே இங்க பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் ரிலேட்டடா நான் சொல்ல போறேன். ஓகே என்ன அசைன்மெண்ட்ங்கறத பாருங்க. ஓகே சோ ஃபர்ஸ்ட் நேத்து பண்ண நீங்க அதே மாட்ட அசைன்மெண்ட் தான், அதை நீங்க ரீபில்ட் பண்ணனும். ஓகே எப்படினா, இப்போ என்கிட்ட index.customer தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேஜ் சரிங்களா? இத வந்து நான் என்ன பண்றேன்னா, நீ இன்லைனோ இன்டர்னலோ எக்ஸ்டர்னலோ நீ என்னனாலும் டிசைன் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பட் ஓகே இப்போ இந்த style.css இப்படி இப்போ h1 போட்டிங்கன்னா அந்த h1 மட்டும் தான் உங்களுக்கு இதாகும் கரெக்டா? இதே நீங்க இப்படி பாடின்னு போட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க கைஸ், இப்படி பாடின்னு போட்டு அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணாலுமே, இப்ப நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வா கலர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க இப்படி பாடின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட என்டயர் ஸ்கிரீன் பாடியும் ப்ரௌனா மாறிடும், புரியுதா? ஓகே ஸோ இந்த மாட்டை நீங்க இந்த பாடியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாடின்னு போட்டீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா, அதாவது இப்படி பாடின்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களோட என்டையர் பாடியுமே உங்களுக்கு வந்து அது கலர் சேஞ்ச் ஆகும், புரியுதா? ஓகே ஸோ இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுங்க கைஸ். அப்ப பாடின்னு ஏன் மென்ஷன் பண்றோம்னா, உங்களோட ஸ்கிரீன் அந்த என்டையர் அவுட்புட் பாடியுமே கலர் சேஞ்ச் ஆகும், அது உங்களோட என்ன கலர்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே இதை நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க, இப்ப அடுத்து ஒன்று நான் சொல்லித்தரேன். நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? கைஸ் இது நோட் மட்டும் பண்ணுங்க சரிங்களா? நீங்க அசைன்மென்ட் பண்றப்ப அத பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே கைஸ் இங்க பாருங்க, இப்போ நான் வந்து நான் ஒரு அசைன்மென்ட் பண்ண போறேன் சரிங்களா? இத நீ யார் இப்போ பண்ணவேணாம், ஒரு ரெக்கார்டர் பார்த்து கூட நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அசைன்மென்ட்னா அதே அசைன்மென்ட் தான். இப்போ நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் னு பேக்ரவுண்ட் வச்சிட்டேன் சரிங்களா? இது மட்டும் வச்சிட்டு ஆங்கர் ஒரு சென்டர்ல எல்லாமே நான் சென்டர்ல டிஸ்ப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் சென்டர் டாக் குள்ள இத எல்லாத்தையும் போடுங்க. ஏன்னா எனக்கு இது எல்லாத்தையும் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணாலுமே அது சென்டரில் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா? ஓகே இப்போ நான் H1 போட்டேன், ரெண்டு BR போடுறேன். BRனா என்னன்னு தெரியுமில, ஸ்பேஸுக்காக நான் போடுறேன், நீ எத்தனை BRனாலும் போட்டுக்கலாம் உன்னோட விருப்பம். ஓகே இதுதான் அசைன்மெண்ட், இப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, நல்லா கவனிங்க. ஓகே பட் இது ப்ரொஃபஷனல் கிடையாது, பட் பேசிக் கற்றுக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணியாகணும் நீங்கள். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி இப்போ நான் ஏதாவது நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் என்ன போடுறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒரு ஆங்கர் டாக் நான் போடுறேன். ஓகே இப்போ இந்த ஆங்கர் டாகில் நான் வந்து இப்போ தோனியே நான் போடுறேன். இப்போ எனக்கு நான் தோனியை கிளிக் பண்ணால் எனக்கு தோனி பேஜ் வரணும் கரெக்டாக? அது எப்படி போடுவீங்க?
லெஃப்ட் சைடில் தோனி டாட் கஸ்டியம்னு ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே மேலே கிளிக் பண்ணுங்கப்பா, ஆறு கலரில் சிஎஸ்எஸ்க்குள்ளே மாற்றி பண்ணிடாதீங்க, இந்த தப்பை பண்ணுவீங்க கண்டிப்பாக, பண்ணிவிட்டு என்கிட்ட டவுட்னு கேட்பீங்க, சேலஞ்ச் பண்ணுறேன் நான், எங்கிட்டோ இதுக்குள்ளே கிரியேட் பண்ணி விட்டுருவீங்க, அப்புறம் எடுக்கலன்னு சொல்லி கிட்ட கேட்பீங்க பாருங்களேன், இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு ஆள் கேட்பீங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த மேலே அந்த ஜூன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வேணால் இப்படி ஒரு கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க அந்த நியூ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், அப்போனா தான் அது கரெக்டாக வரும், தோனி டாட் கஸ்டிஎம்எல் கொடுத்து என்ட்ரம் கிட்டேன். ஓகே இப்போதைக்கு சும்மா நான் வந்து ஏதாவது ஷார்ட்கட்டில் நான் தோனியை பற்றி நான் போடுறேன், ஹச்ஒன்ல வெல்கம் டு தோனி அப்படின்னு தான் நான் போடுறேன். இப்போ எனக்கு இந்த தோனியை கிளிக் பண்ணால் தோனி பேஜ் வரணும், எப்படி வரும்? அப்போ அந்த ஹச் நேற்று எதனால் பண்ணிங்க அசைன்மெண்ட்டா? ஓகே தோனி டாட் கஸ்டிஎம்எல் போட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்திருக்கா தோனின்ட்டு. சரி சார் இது இப்படி குட்டியாக இருக்குது, ஓகே அது ப்ளூ கலராக இருக்குது, இதை நான் எப்படி மாற்றுவேன்? இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்னலோ இல்லை எக்ஸ்டர்னல்லையோ இப்படி ஆங்கர் டாக்னு போடணும், இப்படி ஐஏன்னு போட்டு அதுக்குள்ளே அந்த கலரை வந்து இப்போ நான் ஒயிட்டுன்னு கொடுக்குறேன், அதே மாதிரி ஃபாண்ட்டு சைஸை வந்து ஒரு 30 pixels கொடுக்குறேன். ஓகே வேறு என்ன கொடுக்கலாம், அதை இப்போதைக்கு இது போதும். ஓகே இங்கே பாருங்கள் எப்படி இப்போ சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு? எஸ் ஆர் நோ கைஸ், டெல்மி கைஸ், படித்தா தானே இது? ஓகே இப்போ நான் தோனியை கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் தோனி கிளிக் பண்ணால் எனக்கு வந்துருச்சா தோனி இது. இங்கே அதே மாட்டே ஏதாவது ஒரு கலர் கொடுத்து சென்டரில் வந்து தோனியோட இமேஜை போட்டு தோனியை பற்றி ஏதாவது கீழே போடுங்க. நேற்று அதான் பண்ணிங்க அசைன்மெண்ட்டு, அதை அப்படியே கலர்ஃபுல்லாக மாற்றுங்க அவ்வளோதான், புரியுதா? எஸ்ஆர்னோ நீங்கள் பண்ண அசைன்மெண்ட்டு தான்ப்பா, அதை நீங்கள் கலர்ஃபுல்லாக மாற்றுங்க, அதை நீ இன்டர்னல் போட்டாலும் சரி இல்லை எக்ஸ்டர்னல் போட்டாலும் சரி அது உன்னோட விருப்பம். ஓகே இப்போ இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வந்து இந்த இண்டெக்ஸுக்கு நான் போட்டிருக்கேன். சரி சார் அப்போ நான் தோனி டாட் இதுக்கு நான் என்ன போடுவேன் அப்படின்னா, இதுக்கு நீ இன்டர்னல் கூட ஃபாலோ பண்ணிக்கேன், இன்டர்னல் ஃபாலோ பண்ணிக்கேன், இல்லையா எக்ஸ்டர்னல்னா வேற ஒரு நேம் கொடுத்துக்க, புரியுதா? அதே சிஎஸ்எஸ்ல இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி வேற ஒரு நேம் கொடுத்துக்க, ஸ்டைல் ஒன்றுன்னு கொடு இல்லை ஸ்டைல் தோனின்னு கொடு, அதுக்கு தனித்தனியாக கூட டிசைன் பண்ணு யார் வேணாம்னா, புரியுதா? ஆனால் எனக்கு ஒரு 5 pages நீங்கள் கம்பல்சரி பண்ணியிருக்கணும், சரிங்களா? இப்போ இண்டெக்ஸுங்கிறது ஒரு பேஜ், ஓகே இந்த மாட்டை இப்போ நான் தோனி போட்டிருக்கேன்னா தோனியை பற்றி நீ ஃபோட்டோலாம் ஆட் பண்ணி போடுங்க. ஓகே அதே மாட்டம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இதைத்தான் நேற்று நீங்கள் பண்ணீங்க. ஓகே இது கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகுது அவ்வளோதான். இப்போ இதே மாட்டம் அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாட்டம் இப்போ நீங்கள் யுவராஜ் சிங்கு விராட் கோலி இதாவது உங்களுக்கு பிடிச்ச பேரில் இப்போ நான் போடுறேன். ஓகே ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துட்டு பேக் அம்க்குனா பேக் வரணும், அதெல்லாம் போட்டுக்கோங்க, வந்திருக்கா? ஓகே இங்கே நீங்கள் மேலே போட்டுக்கோங்க மை ஃபேவரட் பிளேயர்ஸ், இப்போ நான் கிளிக் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண கிளிக் பண்ண எனக்கு அது வரும், பேக் அமிச்சா பேக் வந்துடணும். நேற்று அதான பண்ணீங்க, அதை கலர்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க, இப்படி நீட்டாக பண்ண போகிறீங்க, பண்ணலாமா? பண்ணலாமா பண்ண முடியாதா? டெல் மீ கைஸ். எஸ் சார். சொல்லுங்க பிரீத்தி, அனுஷ், அபிஷேக், சதீஷ். ஓகே இதுதான் அசைன்மெண்ட். ஓகே நேத்து பண்ண அசைன்மெண்ட்டை கலர்ஃபுல்லா மாத்துறீங்க, மாத்திட்டு எனக்கு வீடியோ எடுத்து எனக்கு எப்பனாலும் அனுப்புங்க. ஓகே சோ நாளைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு லிரிக்ஸ் சாங் எல்லாம் ஓடும் பாத்தீங்களா? ஓகே அழகா ஏதாவது அப்படியே இந்த சாங் அப்படியே ஒன் பை ஒன்னா லைன் பை லைனா வரும்ல, அப்படியே நீங்க பாட்டு பாடலாம், அதை பேக்ரவுண்ட் அப்படியே வச்சு ஒரு இமேஜ் மாட்டோம்லாம் சூப்பரா சொல்லித்தரேன் நாளைக்கு. ஓகே இது நீங்க ஸ்ட்ராங்கான மட்டும்தான் என்னால அது சொல்லித்தர முடியும், அது சொல்லித்தரப்போ உங்களுக்கு புரியும், புரியுதா? ஓகே அதனால நல்லா ஃபன்னாக தான் அசைன்மெண்ட் போய்கிட்டே இருக்கும், ஓகே நல்லா ஜாலியாக இருக்கும், தயவு செஞ்சு இந்த அசைன்மெண்ட்டை முடிங்க. ஓகே நாளைக்கு நம்ம இதே டைத்துக்கு நம்ம மீட் பண்ணுவோம், டவுட் இருந்தால் எப்போனாலும் எனக்கு கேளுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து சார் இங்கே பாருங்க நான் கோடு போட்டுங்க எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு ஃபோட்டோ கிளியராக எடுத்து அனுப்பிச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் கூட அனுப்புங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே இந்த 10th இந்த கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே கிளியராக, கிளியராக கைஸ்? ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ லவ் யூ, லெட்ஸ் சி டுமாரோ சேம் டைம், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ லவ் யூ, தேங்க்யூ.